அதானி அப்படிங்கிற ஒரு தனி முதலாளி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 12 துறைமுகத்தை வந்து விலைக்கு வாங்கிட்டார். இது எல்லாமே ரொம்ப காலமெல்லாம் நடக்கலை, இதெல்லாமே ஒரு 10-12 வருஷத்துக்குள்ளே நடந்தது தான். குறிப்பாக குஜராத்தில் எப்போ மோடி ஆட்சிக்கு வர்றாரோ அதுக்கு பிறகு தான் அதானி துறைமுகங்களை வாங்க ஆரம்பிக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2014 பிறகு மோடி எப்போ பிரதமராக வந்தாரோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள்லாம் வேக வேகமாக அதானி கைக்கு மாறுது. ஒரிசா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த சோழமண்டல கடற்கரை துறைமுகங்கள் எல்லாமே கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே வேகமாக வந்து அதானிக்கு விற்கப்பட்டுருச்சு. கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதானியினுடைய துறைமுக நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அதானி போர்ட்ஸ், அவங்க வந்து ஒரு சில அறிக்கைகள் விட்டுருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த மார்ச்சோடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏறத்தாழ 300 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை வந்து கையாளுகிறோம், எதிர்காலத்தில் இதை 500 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக மாற்றுவோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா துறைமுகங்களை வாங்கி உலகத்திலேயே மிகப்பெரிய துறைமுக நிறுவனமாக நாங்கள் மாறுவோம் அப்படின்னு வந்து உறுதியளிச்சிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மிக முக்கியமான 12 துறைமுகத்தை அவங்க வாங்கிட்டாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சோழமண்ட கடற்கரையில் ஒரிசாவில் இருக்கக்கூடிய தம்ரா துறைமுகமாக இருக்கட்டும், ஆந்திராவில் இருக்கக்கூடிய கங்காவரம் துறைமுகம், தென் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி துறைமுகம், நம்ம 800 துறைமுகம், அது இல்லாமல் அடுத்ததாக சில நாட்களுக்கு முன்னாடி 1200 கோடி ஏலத்தில் நம்ம காரைக்கால் துறைமுகத்தை வந்து அதானி குரூப் வந்து எடுத்திருக்காங்க. இந்த துறைமுகங்கள் எல்லாமே சோழமண்டல கடற்கரையில் மிக முக்கியமான துறைமுகங்கள். இந்த துறைமுகங்களை பயன்படுத்தி தான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து மிகப்பெரிய வாணிபம் நடத்தியிருக்காங்க. நீங்கள் சைனாவுக்கு, மலேசியா, இந்தோனேஷியா, ஜாவா, ஏன் அதையும் தாண்டி இந்த பக்கம் ரோம் வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. இந்த எல்லா வணிகமுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடலை மையமாக வச்சது தான். தமிழர்களுடைய மிகப்பெரிய சொத்தே எது அப்படின்னா அந்த கடல் தான், தமிழர்களுடைய பலமே அந்த கடல் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கடலை யார் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய சண்டையாகவே போயிட்டுருக்கு. சைனாலிருந்து அமெரிக்கா வரைக்கும் இந்திய பெருங்கடலை யார் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய புள்ளியாக இருக்குது. அப்போ வரலாறு ரீதியாக கடல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அந்த கடல் இருக்கிற துறைமுகம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய வாணிபமாக இருந்திருக்கு. அந்த துறைமுகங்கள் எல்லாமே இப்போ படிப்படியாக ஒன்றுன்னா அதானி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட முதலாளியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. தமிழ்நாடை தாண்டி ஈழத்துலையாக இருக்கட்டும் இல்லை ஸ்ரீலங்காலையாக இருக்கட்டும் ஒவ்வொரு துறைமுகங்களையும் வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு காலத்தில் சோழர் கடல் அப்படின்னு சொல்லப்பட்ட கடல் இன்னைக்கு குஜராத்தி அதானியினுடைய கடலாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் எதிர்காலத்தில் வந்து சோழமண்டல கடற்கரைன்னு சொல்ல மாட்டாங்க, அதானி மண்டல கடற்கரைன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய ஆதிக்கத்தை வந்து இங்கே நிலைநாட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க துணையாக இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பத்திரிகையில், இங்கிலீஷ் மீடியாவில் நிறைய இடத்துல அதானி போர்ட் எம்பையர் அப்படிங்கிறாங்க, அதானி துறைமுக சாம்ராஜ்யம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த துறைமுகமும் அதானியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போக போகுது. இந்த துறைமுகத்தை எல்லாத்தையும் அதானி ஏதோ அவர் பேக்கெட்லேருந்து காசு போட்டெல்லாம் வாங்கலை, இல்லை அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்ச காசுலாம் வாங்கலை, முழுக்க முழுக்க அரசு வங்கிகள்ட்டிருந்து கடனை வாங்கி துறைமுகத்தை வாங்குறாரு. சொந்த பணத்தை போட்டு துறைமுகத்தை அவர் உருவாக்கலை, அரசுகிட்டிருந்து பணத்தை கடனாக வாங்கி அரசோட துறைமுகத்தையே விலைக்கு வாங்கி வரக்கூடிய லாபத்தை வச்சு ஒட்டு மொத்தமாக இந்த துறைமுகத்தை வந்து அவருடைய சொந்தமாக மாற்ற போகிறாரு. கையில் எதுவுமே இல்லை. பணத்தை ஒருத்தவங்க கையெழுத்து போட்டு கொடுக்க போகிறாங்க, துறைமுகத்தை ஒருத்தவங்க கையெழுத்து போட்டு கொடுக்க போகிறாங்க, இவர் ரெண்டு வாங்கிட்டேன்னு கையெழுத்து போட போகிறாரு, மொத்தமாக அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது. இதில் நம்ம ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் மக்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா, விளிஞ்சம் அப்படிங்கிற துறைமுகத்தை வந்து அதானி விலைக்கு வாங்கி அதை விரிவாக்கம் செய்கிறாரு, இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அதானியின் நிறுவனம் கோர்ட்டில் போய் எங்களுடைய துறைமுகத்தை பாதுகாக்கிறதுக்கு மத்திய படைகள் வந்து இங்கே வரணும், அதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் இன்னும் சில நாளில் அங்கேருந்து மத்திய படைகள் வந்து இங்கே இறங்கி அங்கே போராடிட்டுக்கூடிய மக்களை வந்து ஒடுக்கும், யாருக்காக அப்படின்னா இந்த அதானியினுடைய துறைமுகத்துக்காக, அதானியுடைய சொத்துபத்துக்காக. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, ஏறத்தாழ 6000 ஏக்கர் அதை விரிவாக்குறோம் அப்படின்னாங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழவேற்காடு ஏரியெல்லாம் அதில் பாதிக்கப்படும், குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படும், மீன்வளம் பாதிக்கப்படும், அங்கே கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய சேதம் ஏற்படும், குறிப்பாக சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு மக்கள் இறங்கி போராடினாங்க. அதையும் அரசுகள் வந்து கட்டுப்படுத்துச்சு. இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பார்த்தா 2014 பிறகு, ஏன் மோடி ஆட்சிக்கு பிறகு இந்தியாவினுடைய ஒட்டு மொத்த துறைமுக கடல் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக அதானி வந்து வளம் வந்துகிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்த கடற்கரைக்கு உரிமையானவங்க வந்து அதிலிருந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்காங்க, பின்தள்ளப்பட்டு இருக்காங்க. வரலாற்றில் தமிழர்களுடைய மிகப்பெரிய பெருமையும் தமிழர்களுடைய மிகப்பெரிய வலிமையும் எது அப்படின்னா கடல் மூலிமா தமிழர்கள் செஞ்ச வாணிபம் தான். இந்த வாணிபம் இதை பாதுகாக்கிறதுக்கான கடற்படை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தமிழர்களை மிகப்பெரிய பெருமைக்கு உள்ளாக்குச்சு. அதே சமயத்தில் தமிழர்களை வந்து மிகப்பெரிய வணிகர்களாகவும் மாத்துச்சு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிசாலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த கிழக்கு கடற்கரை வந்து
சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சோழர்கள் வந்து ஆட்சி செஞ்ச ஒரு கடற்கரை. சோழர், சேரர், பாண்டியர் எல்லாருமே வந்து இந்த கடலை வந்து கட்டி ஆண்டிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய கடற்படை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால தான் அது சோழமண்டல கடற்கரைன்னு சொல்கிறாங்க. இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய காலங்களில் அதை சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருக்குது.